யார் பாடினாங்களோ, இந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளி. சுதந்திரம் சொல்லி அந்த முகமூடி அணியறது வந்து மிகப்பெரிய தப்பு. பள்ளச்சாராயம் காய்ச்சினவனை தான் வந்து அரசாங்கம் வந்து சட்டத்தின் கீழே வந்து கொண்டு போய் நிறுத்த முடியும், குடிச்சவங்களை வந்து நிறுத்த முடியாது. இந்த பாடலை பாடிட்டு கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து அதுக்கான வருத்தமே இல்லாம மிகப்பெரிய கேவலமான விஷயமா தான் பாக்குறேன். இது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், அது சிம்பு பிரச்சனையில முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஸோ இந்தியா கிளப் சார்பில் முதல்ல உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே திட்டிட்டு மனசுக்குள்ளே கோவப்பட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த பீப் சாங் மேலே வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஸோ இந்த என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் மேம் இது, என்ன மாதிரியான இதில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க? தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், ஐபிசி 67வது சட்டப்பிரிவின் கீழே வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. அதே மாதிரி இனி இரண்டு வழக்குகள் வந்து பெண்களை கேலி கிண்டல் பேசுவது அது சம்பந்தமான இரண்டு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை கேட்கும்போது மேடம், சிம்பு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கருத்து சொன்னார். என்னன்னு சொன்னாருன்னா, இது வந்து இந்த பாட்டை வந்து நான் அப்லோட் பண்ணலை, ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் எந்த பாட்டை நான் எழுதணும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல முடியாது, அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிம்புவோட கேள்விக்கு வந்து இந்த கேள்விக்கு இந்த பதில் என்னன்னா, இந்த பாடலை பாடிட்டு கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து அதுக்கான வருத்தமே இல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுவது மிகப்பெரிய கேவலமான விஷயமா தான் பார்க்குறேன் நான். தான் பாடியது வந்து தப்பு, அது என்னுடைய அறைக்குள்ளே இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் வந்து பயன்படுத்தக்கூடிய பாத்ரூமில் நான் பாடியிருந்தாலும் கூட வந்து அது தப்பு, அது பெண்களை இழிவுபடுத்துவதான விஷயம், பெண்களை கொச்சைப்படுத்துவதான விஷயம், பிற்போக்குத்தனமாக சித்தரிப்பதான விஷயம். ஆகவே வந்து நான் பாடுறது தப்புங்கிற மனநிலை தான் சிம்புக்கு வரணுமே தவிர, இது என்னோடய சுதந்திரம்னு சொல்லி அந்த முகமூடி அணியறது வந்து மிகப்பெரிய தப்பு, அது ஒரு கேவலமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்க இதே நேரத்தில் வந்து டிஆர் அவர்கள் வந்து அவரோட பையன் சிம்பு சார்பில் வந்து சென்னையில் ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பையன் அண்ட் அனிருத் சேர்ந்து தான் இந்த பாடலை உருவாக்குனாங்க, பட் வந்து அப்லோட் பண்ணது அவங்க கிடையாது, யாரோ வேண்டாத வந்து வார்த்தைகளை மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இது ஏற்புடையதாகவே இல்லை, இது வந்து ஏற்புடையதாகவே இல்லை. அப்லோட் பண்ணது யாராக இருந்தாலும் பாடினது மகன் தானே. சாதாரணமாக நான் கேட்குறேன், ஒரு தகப்பனாக இருந்து தன் மகன் வந்து இந்த மாதிரியான பாடல் பாடியதற்கு டிஆர் வந்து ஏற்றுக்குவாரா என் மகளோ என் மகனோ இல்லை உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதுக்கு எப்படி நியாயம் கற்பிக்க முடியும்? என் மகன் வந்து தனியாக வீட்டில் பாடினா அதனால் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக வந்து டியாரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அனிருத் அதே சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவே இல்லை, எதுக்காக என்னை வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலை, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்? நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்க, அனிருத் இசையமைக்க என் மகன் சேர்ந்து பாடிய பாடல் தாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு இருக்குது, அதனால் அது நிச்சயமாக வந்து அனிருத் இசையமைச்சதாக தான் இருக்கும். அனிருத் இசையமைக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் அவர் நிரபராதியும் நிரூபிக்கிறதுக்கான வேலைகளை அவர் செய்யணும். ஓகே மேடம், இப்போ சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து பொதுவாக என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து யாரை வந்து லீகலாக வந்து குற்றவாளின்னு கன்சிடர் பண்ண முடியும், அதை வந்து சிம்புவுக்கு தெரியாமல் அப்லோட் பண்ணதான் சொல்லக்கூடிய அந்த நபரை வந்து குற்றவாளின்னு கன்சிடர் பண்ண முடியுமா, இல்லை வந்து சிம்புவே வந்து குற்றவாளின்னு கன்சிடர் பண்ண முடியுமா? பள்ளச்சாராயம் காய்ச்சினவனை தான் வந்து அரசாங்கம் வந்து சட்டத்தின் கீழே வந்து கொண்டு போய் நிறுத்த முடியும், குடிச்சவங்களை வந்து நிறுத்த முடியாது. அப்போ வந்து இது யார் பாடினாங்களோ, இந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளி, அவங்க தான் முதல் குற்றவாளி. இதை அப்லோட் பண்ணவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்த்த வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு அனுச்சு ஒருத்தருக்கு அனுச்சு இப்படி ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறப்ப 50,000 பேரையும் குற்றவாளிக்குள்ளே ஏற்ற முடியுமா? உண்மையிலேயே இதுக்கு விதை யாரோ அவங்க தான் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஸோ நீங்கள் இதை கேட்கும்போது மேடம், சிம்பு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கருத்து சொன்னார். என்னன்னு சொன்னாருன்னா, இது வந்து இந்த பாட்டை வந்து நான் அப்லோட் பண்ணலை, ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் எந்த பாட்டை நான் எழுதணும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல முடியாது, அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிம்புவோட கேள்விக்கு வந்து இந்த கேள்விக்கு இந்த பதில் என்னன்னா, இந்த பாடலை பாடிட்டு கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து அதுக்கான வருத்தமே இல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுவது மிகப்பெரிய கேவலமான விஷயமா தான் பார்க்குறேன் நான். தான் பாடியது வந்து தப்பு, அது என்னுடைய அறைக்குள்ளே இருந்தாலும் சரி,
என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் வந்து பயன்படுத்தக்கூடிய பாத்ரூமில் நான் பாடியிருந்தாலும் கூட வந்து அது தப்பு, அது பெண்களை இழிவுபடுத்துவதான விஷயம், பெண்களை கொச்சைப்படுத்துவதான விஷயம், பிற்போக்குத்தனமாக சித்தரிப்பதான விஷயம். ஆகவே வந்து நான் பாடுறது தப்புங்கிற மனநிலை தான் சிம்புக்கு வரணுமே தவிர, இது என்னோட சுதந்திரம்னு சொல்லி அந்த முகமூடியை அணியிறது வந்து மிகப்பெரிய தப்பு, அது ஒரு கேவலமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் வந்து நிறையா பாடல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், படத்தில் வர சில காட்சிகளாக இருக்கட்டும், பெண்களை இழிவுபடுத்துறது வந்து ஒரு ஃபேஷனாக இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறது மிக சரியான விஷயம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து இது சம்மந்தமான ஒரு சர்வேவே பண்ணோம். அப்போது இன்றைக்கி வந்து ஃபேஷனாக மாறிடுச்சு பெண்களை வந்து திட்டி பாடுறது, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து பெண்களை கேவலமாக பேசி பாடுறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கலாச்சாரமாகவே மாறிட்டு வருது. இது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், அது சிம்பு பிரச்சனையில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு சொல்லி ஜனநாயக மாதர் சங்கம் வந்து நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான பாடல்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது சிம்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்கே யார் பெண்களுக்கு இப்போ எதிராக பிற்போக்குத்தனமாக கேவலமாக பெண்களை சித்தரித்தாலும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை தொடர்வோம், எங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் போவோம். ஸோ இப்போ இந்த பாட்டு வந்து இன்னும் சோஷியல் நெட்ஒர்க்ல போயிட்டு இருக்கு நிறைய. ஸோ அதை தடுக்க ஏதாவது நாங்கள் வந்து அதுவும் எங்களுடைய புகார் மனுவில் நாங்கள் அதையும் தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக இந்த பாடலை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்கிறோம். இது மாதிரியான பாடல்கள் ஏராளமாக இருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு, அதனால அதையும் சேர்த்து தடை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் சிம்புவுக்கோ இல்லை இந்த மாதிரி பாடல் எழுதுறவங்களுக்கோ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள், பெண்களை வந்து பெண்களாக மதிக்கணும், மனுஷியாக மதிக்கணும், பெண்களை பிற்போக்குத்தனமாக சித்தரிப்பதை வந்து கைவிடணும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் பெண்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும், அவங்கள வாழ்த்தணும். அப்படி இல்லாட்டா கூட இந்த மாதிரியான பாடல்கள் பாடுவதை வந்து அவங்க நிறுத்திக்கணும். சிம்புவுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது. எங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வருதோ, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வருதோ, அங்கெல்லாம் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு. நன்றி.